நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாடகை தாய் விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் இன்று சுகாதாரத்துறை விசாரணையானது நடத்த உள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த விசாரணை எப்போது தொடங்க இருக்காங்க? அதாவது நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோருக்கு திருமணம் ஆகிய 4 மாத இடைவெளி மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இரட்டை குழந்தை பிறந்துள்ளதாக ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்த அன்றிலிருந்தே தொடர்ச்சியாகவே அது குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விவாதங்கள் எழப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இது குறித்து சுகாதாரத்துறை வந்து ஒரு குழு ஒன்று அமைத்திருந்தது. ஜேடி தலைமையிலான குழுவானது விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக வாடகை தாய் மூலமாக அவர்கள் குழந்தை பெற்றார்களா, அந்த விதிமுறைகளை பின்பற்றிதான் குழந்தை பெற்றார்களா என்பது தொடர்பான விசாரணையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேவைப்பட்ட அவர்களிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காலையிலேயே அந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி இரட்டை குழந்தை விவகாரம் தொடர்பாக ஓரிரு நாளில் அறிக்கை வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருந்தது. தற்பொழுது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நாளை மாலை குறிப்பாக இவர்களிடம் விசாரணை ஏற்கனவே நடத்தி முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை அது குறித்தான அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நேரடியாக விசாரணை உட்படுத்தினார்களா அல்லது எப்படி விசாரணை நடத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான ஒரு அறிக்கை வந்து ஜேடி தலைமையிலான குழு ஒன்று தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வந்து நாளை மாலை வெளியிடப்படும் என்று தற்பொழுது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விதிமுறைகள், அதாவது வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் விதிமுறைகளை பின்பற்றித்தான் குழந்தை பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சுகாதாரத்துறை வெளியிட்டிருந்தது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் குழந்தை பெற்றார்களா, அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான அறிக்கையை வந்து தயார் செய்வதாக தெரிவித்திருந்தார்கள். நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்களா அல்லது நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆகியோர் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்தான விவரங்கள் நாளை மாலை முழு அறிக்கையாக வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தெரிய வரும் யார் யாரிடம் விசாரணை நடத்தப்பட்டது, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தார்கள், அது குறித்து அவர்களிடம் இருந்து என்ன பதிலானது வந்திருக்கிறது, முறையாக இந்த வாடகை தாய் மூலமாக விதிமுறைகளை பின்பற்றிதான் குழந்தையை பெற்றார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் நாளை மாலை அறிக்கையாக வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.